ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். டாக்டர் மகாதீர் விஷத்தை கக்குகிறார், வெறுப்பை விதைக்கிறார், பொய்யை பரப்புகிறார். உலக அரங்கில் மதிப்புடன் திகழும் மலேசிய திருநாட்டின் மாண்பை குலைக்கும் வகையில் துன் மகாதீரின் ஓயாத வாய் தொடர்ந்து நஞ்சை கக்குகிறது, சமூக வெளியில் வெறுப்பை விதைக்கிறது, அரசியல் மேடையில் பொய்யை பரப்புகிறது. முதலில் 22 ஆண்டுகளுக்கும் அடுத்து 22 மாதங்களும் நாட்டை வழிநடத்திய அவருக்கு இப்பொழுது நாட்டை பற்றியோ ஒருமித்து ஒன்றாக வாழும் மக்களை பற்றியோ அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. பொழுது விடிந்தால் ஒரு பொய்யுரை, பொழுது சாய்ந்தால் வேறொரு வெறுப்புரை என செயல்படும் இவரின் அக்கப்போரான அரசியலால் தன் மகன் இரு தடவை கெடா மந்திரிபசார் பதவியை துறக்க நேர்ந்தது. தேர்தல் களத்தில் இவர் நிறுத்திய வேட்பாளர் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார். இவர் கூட தேர்தலில் கட்டுத்தொகையை பறிகொடுத்தார். இத்தனைக்கும் பின் கண்ணியமான தலைவர்கள் என்றாலும் ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் இவர் மக்கள் எல்லாவற்றையும் அவதானித்து வருகிறார்கள் என்பது கூட இவருக்கு தெரியவில்லை. காலம்தான் இதற்கு விடை கூற வேண்டும். வீட்டில் கைப்பற்றப்பட்ட வெள்ளி 114 மில்லியன் தன்னுடையது அல்ல, அம்னோவுக்கு சொந்தமானது. நஜிப் விளக்கம். 1MDB விவகாரம் தொடர்பில் தன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் தனக்கு சொந்தமானது அல்ல என்றும், அது அம்னோவிற்கு சொந்தமான கட்சி நிதி என்றும் முன்னாள் பிரதமர் டத்துசுரி நஜிப் விளக்கம் அளித்துள்ளார். 2018 பொது தேர்தல் முடிந்த சில நாட்களில் நஜிப்பின் வீட்டிலிருந்து வெள்ளி 10 கோடியே 14 லட்சம் ரொக்கமும் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களும் கைப்பற்றப்பட்டன. இதன் தொடர்பான வழக்கில் ஒன் மலேசியா மேம்பாட்டு நிறுவனம் மேற்கொண்ட தடை உத்தரவு விண்ணப்பத்திற்கு பதிலளித்துள்ள நஜிப், கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றம் தன் மீது சுமத்திய சொத்து முடக்க உத்தரவு தொடர்பில் தனது சொத்தில் ஓரளவு மட்டுமே வெளிப்படுத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நிராகரித்து உள்ளார். தவிர சம்பந்தப்பட்ட வெள்ளி 10 கோடியே 14 லட்சம் ரொக்கம் அம்னோவால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தேர்தல் செலவுக்கான நிதி என்று மேலும் அவர் தெரிவித்து உள்ளார். மகாதீர் பதவி விலகியதற்கு ஜாசேகாவும் காரணமா? மக்களுக்கு தவறான தகவலை சொல்லும் ஜுராய்டா. 2020 பிப்ரவரி 24 பதவி விலகுவதாக துன் மகாதீர் அறிவித்தபோது, இப்போது பதவி விலக வேண்டாம் என்று மாட்சிமிக்குரிய மாமன்னர் பலமுறை கேட்டுக்கொண்டும் விடாப்பிடியாக பதவி விலகிய மகாதீருக்கு ஒரு இரகசிய திட்டம் இருந்தது. பேசி வைத்தபடி அஸ்மின் தலைமையில் PKR கட்சியை உடைத்து டத்துசுரி அன்வார் பிரதமர் ஆகாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தந்திர திட்டம். 2 ஆண்டுகளில் அன்வாரிடம் பிரதமர் பதவியை ஒப்படைப்பேன் என்று வாக்களித்தபடி மகாதீர் ஏன் நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு பதிலோ விளக்கமோ சொல்லத் தெரியாத ஜுராய்டா கமருடின் உறுதி அளித்தபடி பதவியை அன்வாரிடம் ஒப்படைக்கும்படி நியாயத்தை பேசிய ஜாசேகா மீது இப்பொழுது பழி சுமத்துவதன் மூலம் நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை சொல்கிறார் ஜுராய்டா. ஜுராய்டா எந்த காலத்திலும் உண்மையை பேச மாட்டார் போலும். அவர் சேர்ந்திருக்கும் இடம் அப்படி. பேச்சு சுதந்திரம் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக அல்ல, போலீஸ் படைத்தலைவர் எச்சரிக்கை. நடைபெறவுள்ள மாநில தேர்தல்களில் பிரச்சாரம் செய்யும்போது பேச்சு சுதந்திரம் எனும் பெயரில் இனம் மதம் உள்ளிட்ட 3R பிரச்சனைகளை எவர் எழுப்பினாலும் உரிய நடவடிக்கை எடுக்க போலீஸ் தயங்காது என்று காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரசாருடின் உசேன் எச்சரித்துள்ளார். இனம் மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து அரசியல்வாதிகள் விலகியிருக்க வேண்டும். கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டம் பேச்சு சுதந்திரத்தை வழங்குகிறது. ஆனால் உணர்ச்சிகரமான பிரச்சனைகளை பேசி சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துவதற்காக அல்ல என்று பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் தேர்தல் முன்னேற்பாடு குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டபோது IGP ரசாருடின் உசேன் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். கட்டாய மரண தண்டனை ரத்து இன்று முதல் நடைமுறை. நாட்டில் கட்டாய மரண தண்டனையை ரத்து செய்யும் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நேற்று வெளியிடப்பட்ட அரசாங்க பதிவேட்டில் 2023 மரண தண்டனையை ரத்து செய்யும் சட்டம் ஜூலை 4 தொடங்கி அமலுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் குரல் வாக்கெடுப்பின் வாயிலாக கட்டாய மரண தண்டனையை அகற்றுவதற்கான சட்ட மசோதாவுக்கு மக்களவை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த சட்ட மசோதாவை 2வது 3வது வாசிப்புக்கு உட்படுத்திய பிரதமர் துறை சட்ட விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங், வழக்கின் தேவைக்கு ஏற்ப தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டுமென முன்மொழிந்தார். குறிப்பாக கட்டாய மரண தண்டனைக்கு பதிலாக
30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க நீதிபதிகளுக்கு அதிகாரம் வழங்கும் பரிந்துரையும் அந்த சட்ட மசோதாவில் இடம்பெற்றிருந்தது. அமைச்சர் தியோங் ஊழல் தடுப்பு விசாரணைக்கு ஆஜராகவில்லை. குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலைய குடிநுழைவு அதிகாரிகள் ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் தியோங் கிம் சிங் எம்ஏசிசியின் விசாரணைக்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன சுற்றுலா பயணி ஒருவரை குடிநுழைவு அதிகாரிகள் நாட்டில் நுழைய அனுமதிக்காததை அடுத்து அமைச்சர் தியோங் அங்கு சென்று ஆர்ப்பாட்டம் செய்ததோடு அதிகாரிகளை அச்சுறுத்தி அந்த பெண்மணியை கூட்டிச் சென்றதாகவும் அப்போது அதிகாரிகள் அந்நிய நாட்டவர்களிடம் லஞ்சம் வாங்குவதாக புகார் தெரிவித்திருந்தார். அவரின் புகாரை அடுத்து பல தரப்பினரும் அமைச்சர் மீது கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த விவகாரத்தை எம்ஏசிசி விசாரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இனத்துவேசத்தை விதைப்பது நான் அல்ல, அடி அவாங்தான். இனம், சமயம், அரச பரம்பரை எனும் 3-6 அம்சங்களுக்கு எதிராக தாம் எந்த காலத்திலும் பேசியதில்லை என்று லிங்கானிங் குறிப்பிட்டுள்ளார். அதனை ஒவ்வொரு நாளும் எழுப்பி நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வரும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென லிங்கானிங் கேட்டுக்கொண்டார். பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் கைரில் நிசாம் கிருடீன் தம் மீது குற்றம் சுமத்துவதை விடுத்து அடி அவாங் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். திருடன், பாதிக்கப்பட்டவனை திருடன் என்று கூறுவது போல ஜாசிகா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறுவது வேடிக்கையானது என குறிப்பிட்டார். 3R அல்லது 3R எனும் உணர்ச்சிகரமான பிரச்சனைகளை முஸ்லிம் அல்லாதோர் கிளப்புவதாக வீண் பழியை வேண்டுமென்றே திட்டமிட்டு இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பாகுபாடு காட்டும் விதத்தில் பேசி வருவதே அடி அவாங்கின் வாடிக்கையான செயல் என்று குவாங்யிங் குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறும்போது ஜாசிகா இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவதாக அமாண்டமான குற்றச்சாட்டை சுமத்தி மலாய்க்காரர்களின் ஆதரவை தேடவே அடி அவாங் முனைப்பு காட்டுகிறார். அதனை மக்கள் புரிந்து கொண்டு நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் சமய தீவிரவாதிகளை புறக்கணிக்க வேண்டுமென லிம்வானிங் கேட்டுக்கொண்டார். தேன் எடுக்கச் சென்ற 62 வயது ஆடவர் மரணம். தேன் எடுக்கச் சென்றபோது மரத்தின் கிளையில் சிக்கி இறந்த ஆடவரின் உடல் சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு கீழே இறக்கப்பட்டது. கிளாந்தான் கம்புங் ஜாபாங் தொங்காட் எனும் குடியிருப்பு பகுதியில் உள்ள மரத்தில் ஏறிய 62 வயது கே உசேன் ஆசான் என்பவர் மரக்கிளையில் சிக்கி சுயநினைவை இழந்ததாக தெரிகிறது. இது குறித்த தகவல் கிடைத்ததும் பாசிர்பூத்தே தீயணைப்பு மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த 17 தீயணைப்பு வீரர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கிளாந்தான் தீயணைப்பு மீட்பு படையின் இயக்குனர் ஜைனால் மடாசின் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவில் மாதவிளக்கு கால வறுமை, நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கு இலவச நேப்கின். இதற்காகவே தொழில் தொடங்கிய பெண்ணுக்கு போபர்ஸ் பத்திரிகை பாராட்டு. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கோப் மாகாணத்தில் ஒரு குடிசை பகுதியில் வாழும் தமரஷா மக்வாஷ் எனும் 27 வயது பெண்ணை போபர்ஸ் பாராட்டி சிறப்பு கட்டுரை வெளியிட்டுள்ளது. தமரா பருவமடைந்தபோது அவருடன் இருந்தவர் ஒற்றை பெற்றோரான தாயார் மட்டுமே. தண்ணீர் வசதியில்லாத வீடும் சன்னல் இல்லாத அறையும்தான் தமராவுக்கு வாழிட வசதி. இந்த சூழலில் மாதவிடாய் காலம் வந்துவிட்டால் தமராவின் அம்மா பழைய துணிகளை வெட்டி மடித்து அதை பயன்படுத்தும்படி தமராவுக்கு கொடுப்பாராம். இந்த சூழல் நேரும் போதெல்லாம் தமரா வாரக்கணக்கில் பள்ளிக்கு சென்றதில்லை. இப்பொழுதும் தென்னாப்பிரிக்காவில் இத்தகைய சிக்கலால் 30 விழுக்காட்டு மாணவியர் பள்ளிக்கு செல்வதில்லை. தமரா வளர்ந்ததும் அரும்பாடுபட்டு ஒரு தொழில் முனைவராக உருவாகி சுகாதார நெப்கின்களை தயாரித்து மாதந்தோறும் 100 பள்ளிகளுக்கு இலவசமாக அனுப்பி வருகிறாராம். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.